வணக்கம். பொதிகையின் செய்திகளுக்காக கிரிஜா. தலைப்புச் செய்திகள். கொரோனா தொற்றால் ஏற்பட்டுள்ள பொருளாதார பாதிப்புகளை மீட்டெடுக்க 20 லட்சம் கோடி ரூபாயில் சிறப்பு திட்டம். பிரதமர் நரேந்திர மோடி அறிவிப்பு. 4ஆம் கட்ட ஊரடங்கு பற்றிய அறிவிப்பு 18ஆம் தேதிக்கு முன் வெளியிடப்படும் எனவும் தகவல். ஊரடங்கால் பல்வேறு அரசியல் கட்சித் தலைவர்களுடன் பேசுவதற்கு வாய்ப்பு கிடைத்துள்ளது. குடியரசுத் துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு. சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள் உள்ளூர் கச்சா பொருட்களை உபயோகிக்க முன்வர வேண்டும். மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி வலியுறுத்தல். அடுத்த 7 நாட்களில் சிறப்பு ரயில்களில் பயணம் செய்ய 1.5 லட்சம் பேர் முன்பதிவு. ரயில்வே துறை அறிவிப்பு. நாடு தழுவிய ஊரடங்கு வரும் 17ஆம் தேதி முடிவடைய உள்ள நிலையில் மாவட்ட ஆட்சித்தலைவர்களுடன் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி இன்று ஆலோசனை. உலக அளவில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 43 லட்சத்தை தாண்டியது. 16 லட்சம் பேர் குணமடைந்துள்ளனர். இனி விரிவான செய்திகள். கொரோனா பெருந்தொற்றால் நாட்டில் ஏற்பட்டுள்ள பொருளாதார பாதிப்புகளை எதிர்கொண்டு அதிலிருந்து தேசத்தை மீட்கும் வகையில் 20 லட்சம் கோடி ரூபாய் மதிப்பில் சிறப்பு பொருளாதார திட்டங்கள் அமல்படுத்தப்படும் என பிரதமர் நரேந்திர மோடி அறிவித்துள்ளார். மேலும் மாநில அரசுகளின் பரிந்துரைப்படி நாடு தழுவிய 4ஆவது ஊரடங்கு பற்றிய அறிவிப்பு வரும் 18ஆம் தேதிக்கு முன்பாக வெளியிடப்படும் என்றும் பிரதமர் குறிப்பிட்டார். கொரோனா தொற்றால் முடங்கியுள்ள இந்தியாவின் பொருளாதாரத்திற்கு புத்துயிர் ஊட்ட 20 லட்சம் கோடி ரூபாய் மதிப்பிலான சிறப்பு திட்டங்கள் செயல்படுத்தப்படும் என்று பிரதமர் நரேந்திர மோடி அறிவித்துள்ளார். கொரோனா பரவலை கட்டுப்படுத்த அறிவிக்கப்பட்டுள்ள 3ஆவது ஊரடங்கு வரும் 17ஆம் தேதியுடன் முடிவடைய உள்ள நிலையில் பிரதமர் நரேந்திர மோடி நேற்றிரவு தொலைக்காட்சி மூலம் நாட்டு மக்களுக்கு உரையாற்றினார். இந்தியாவை தற்சார்புடைய நாடாக மாற்றுவதற்கான சிறப்பு திட்டங்கள் பற்றிய முழு விவரங்களை நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் இன்று அறிவிப்பார் என பிரதமர் அப்போது தெரிவித்தார். 21ஆம் நூற்றாண்டை இந்தியாவிற்கானதாக மாற்ற தற்சார்புடைய நாடாக மாற்றுவது அவசியம் என்றும் அவர் வலியுறுத்தினார். இந்தியா தற்சார்பு அடைவதன் மூலம் உலகின் மகிழ்ச்சி, ஒற்றுமை மற்றும் அமைதி உள்ளிட்ட பிரச்சினைகளுக்கு தீர்வை ஏற்படுத்தியிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். 20 லட்சம் கோடி ரூபாயில் திட்டம் என்பது நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி விகிதத்தில் 10% அளவிற்கு இருக்கும் என்று அவர் குறிப்பிட்டார். மேலும் விவசாயிகள், சிறு குறு நடுத்தர தொழில் துறையினர், குடிசை தொழில் செய்வோர், தொழிலாளர்கள், நடுத்தர வர்க்கத்தினர், நேர்மையாக வரி செலுத்துவோர் அனைவருக்கும் பயனளிப்பதாக இத்திட்டம் அமையும் என்றும் பிரதமர் குறிப்பிட்டார். உசே ஜோர் தே தோ யே கரீப் கரீப் 20 லாக் கரோட் ரூபியே கா ஹை யே பேக்கேஜ் பாரத் கி ஜிடிபி கா கரீப் கரீப் 10% ஹை. இன் சப்கே ஜரியே தேஷ் கே விபின் வர்க்கோம் கோ ஆர்த்திக் வ்யவஸ்தா கி கடியோம் கோ 20 லாக் கரோட் ரூபியே கா சம்பல் மிலேகா, சப்போர்ட் மிலேகா. கொரோனா தொற்றால் எழுந்துள்ள அவசர சூழ்நிலையை நாட்டின் வளர்ச்சிக்கான வாய்ப்பாக பயன்படுத்திக் கொண்டிருப்பதாக கூறிய அவர், இதற்கு முன்பு இந்தியா தனிநபர் உடல் பாதுகாப்பு கவசங்கள் எதையும் தயாரிக்காத நிலையில் தற்போது நாள் ஒன்றுக்கு 2 லட்சம் N95 முகக்கவசங்கள் முழு உடல் பாதுகாப்பு கவசங்களை உள்நாட்டிலேயே தயாரித்து வருவதை சுட்டிக்காட்டினார். நாடு இதுவரை அறிந்திராத மாபெரும் பிரச்சினையை தற்போது சந்தித்து வருவதாகவும், இதை கண்டு நாம் சோர்ந்துவிடவோ அல்லது கொரோனாவுக்கு எதிரான போராட்டத்தை விட்டுவிடவோ போவதில்லை என்றும் பிரதமர் தெரிவித்தார். கொரோனா எதிர்ப்பு போராட்டங்களை கைவிடுவதற்கு உகந்த தருணம் அல்ல இது என்று பிரதமர் தமது உரையில் குறிப்பிட்டார். கொரோனா பாதிப்பு நீண்ட நாட்களுக்கு நமது வாழ்க்கையின் ஒரு அங்கமாக இருக்கும் என்றாலும் அதை சுற்றியே நமது வாழ்க்கை அமைந்துவிட அனுமதிக்கக்கூடாது என்றார்.
நம் நாட்டில் அனைத்து வளங்களும் ஆற்றலும் உள்ளதாக தெரிவித்த பிரதமர், திறமையான மனித வளத்தை கொண்டுள்ள இந்தியா எதிர்காலத்தில் தரமான பொருட்களை உற்பத்தி செய்ய முடியும் என கூறினார். 4ஆம் கட்ட ஊரடங்கு முந்தைய கட்டங்களிலிருந்து மாறுபட்ட வகையிலும் புதிய நடைமுறைகளை கொண்டதாகவும் இருக்கும் என்று தெரிவித்த பிரதமர், அது பற்றிய அறிவிப்பு 18ஆம் தேதிக்கு முன்பாக வெளியிடப்படும் என்றார். साथियों, सभी एक्सपर्ट्स बताते हैं, साइंटिस्ट बताते हैं कि कोरोना लंबे समय तक हमारे जीवन का हिस्सा बना रहेगा। राज्यों से हमें जो सुझाव मिल रहे हैं उनके आधार पर लॉकडाउन 4 इससे जुड़ी जानकारी भी आपको 18 मई से पहले दी जाएगी। நாம் வலுவாக இருந்தால் எந்த இலக்கை எட்டுவதும் சாத்தியமானது என கூறிய அவர், எந்த பாதையும் கடினமானது அல்ல என்றும் பிரதமர் தமது உரையில் தெரிவித்தார். இந்தியாவின் வளர்ச்சியை பொறுத்தவரை பொருளாதாரம், உள்கட்டமைப்பு, தொழில்நுட்பம் உள்ளிட்ட 5 தூண்கள் போன்ற முக்கிய அம்சங்களை கொண்டுள்ளது என்றும் பிரதமர் அப்போது கூறினார். புதிய உறுதிப்பாட்டோடு நம்மை நாமே தற்காத்துக் கொண்டு முன்னோக்கி செல்ல வேண்டும் எனவும் பிரதமர் நரேந்திர மோடி தமது உரையில் கேட்டுக்கொண்டார். கொரோனா பெருந்தொற்றால் எழுந்துள்ள சூழ்நிலையை அடுத்து நாடு முழுவதும் உள்ள அனைவரின் வாழ்க்கையும் ஒரே மாதிரி இருக்காது என்று குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு கூறியுள்ளார். இது தொடர்பாக அவர் தமது முகநூல் பதிவில் வெளியிட்டுள்ள தகவலில், அன்றாட வாழ்வியல் முறைகளை ஊரடங்கு பெருமளவு பாதிக்க செய்திருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். இப்போதைய நிலையில் வீடுகளில் இருப்பதற்கான வாய்ப்பு கிடைத்திருப்பதுடன் உறவினர்கள் மற்றும் நண்பர்களுடன் தொடர்புகளை அதிக அளவில் ஏற்படுத்திக் கொள்வதற்கும் வாய்ப்பு கிடைத்திருப்பதாக அவர் கூறினார். ஊரடங்கு காலத்தில் பிஜேபி மூத்த தலைவர் எல் கே அத்வானி மற்றும் பல்வேறு முக்கிய நபர்களுடன் தாம் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசுவதற்கு வாய்ப்பு கிடைத்ததாக வெங்கையா நாயுடு தெரிவித்துள்ளார். இந்த நடைமுறை தமக்கு திருப்தி அளிப்பதாக அமைந்தது என்றும் கூறியுள்ளார். பல்வேறு மாநில முதலமைச்சர்கள், ஆளுநர்கள், அரசியல் கட்சித் தலைவர்களுடன் பேசுவதற்கு கிடைத்த வாய்ப்பு தமக்கு மகிழ்ச்சி அளிப்பதாக அவர் மேலும் கூறியுள்ளார். இந்தியாவில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்படுவோர் இருமடங்காவது 14 நாட்களாக அதிகரித்துள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் ஹர்ஷ்வர்தன் தெரிவித்துள்ளார். இமாச்சல பிரதேசம், உத்தரகாண்ட், ஜம்மு காஷ்மீர், லடாக் ஆகிய மாநிலங்களில் தொற்று தடுப்பு நடவடிக்கைகள் மற்றும் அதற்கான ஏற்பாடுகள் குறித்து அந்த மாநில அமைச்சர்களுடன் காணொலி காட்சி மூலம் ஆலோசனை நடத்தினார். இந்தியாவை பொறுத்தவரை தொற்று பாதிப்பு இரட்டிப்பாகும் விகிதம் 10.9% குறைந்துள்ளது என்று தெரிவித்தார். உயிரிழப்பை பொறுத்தவரை 3.2% குறைந்துள்ளது என்றும் அவர் கூறினார். இந்தியாவில் தொற்று பரிசோதனை விகிதம் அதிகரித்திருப்பதாக தெரிவித்த அவர், நாள் ஒன்றுக்கு 347 அரசு ஆய்வகங்கள் மற்றும் 137 தனியார் ஆய்வகங்கள் மூலம் 100,000 பேருக்கு பரிசோதனை செய்யப்படுவதாக கூறினார். இதுவரை 17,62,840 பேருக்கு கொரோனா தொற்று பரிசோதனை செய்யப்பட்டிருப்பதாக அமைச்சர் ஹர்ஷ்வர்தன் குறிப்பிட்டார். வேளாண், குறு, சிறு மற்றும் நடுத்தர தொழில்கள், மீன்பிடி மற்றும் வனம் தொடர்பான குறு தொழில்கள் உற்பத்திக்கு உள்ளூர் கச்சா பொருட்களை சம்பந்தப்பட்ட தொழில் நிறுவனங்கள் உபயோகிக்க வேண்டும் என்று மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி வலியுறுத்தியுள்ளார். கொரோனா பாதிப்பால் குறு, சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்கு ஏற்பட்டுள்ள பாதிப்புகள் குறித்து இந்த தொழில் நிறுவனங்களின் இந்திய கூட்டமைப்பு நிர்வாகிகளுடன் காணொலி மூலம் அமைச்சர் ஆலோசனை நடத்தினார். எதிர்காலத்தில் தொழில் நிறுவனங்களில் அதிக முதலீடு செய்வதற்கு வாய்ப்புகளை ஏற்படுத்தும் வகையில் புதிய பசுமை விரைவு வழித்தட நெடுஞ்சாலைகள் உருவாக்கப்பட்டு வருவதாகவும், நவீன தொழில்நுட்பங்களுடன் சரக்கு போக்குவரத்தை ஊக்குவிக்கக்கூடிய பூங்காக்கள் மத்திய அரசு உருவாக்கி வருவதாகவும் அப்போது அவர் தெரிவித்தார். தொழிற்சாலைகளின் மையமாக குறிப்பிட்ட நகரங்கள் திகழும் நிலையில், மாற்றி கிராமப்புறம் மற்றும் பழங்குடியினர் வசிக்கும் பகுதிகளில் தொழில் நிறுவனங்களை ஏற்படுத்த வேண்டியது அவசியம் என்றும் அமைச்சர் நிதின் கட்கரி கூறினார். ஏற்றுமதியை ஊக்குவிக்கும் தொழில்களுக்கு அதிக முக்கியத்துவம் அளிக்கப்பட வேண்டும் என்றும், மின்சார கட்டணத்தை குறைக்கும் வகையிலான தொழில்களை அதிகரிக்க செய்வதுடன் போட்டி நிறைந்த உலக சந்தையில் உற்பத்தி செலவையும் குறைக்க சிறு குறு தொழில் நிறுவனங்கள் முன்வர வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் புதுதில்லியிலிருந்து டென்மார்க் வெளியுறவு அமைச்சர் ஜே பி கோஃபோர்டுடன்
இணையதளம் மூலமாக ஆலோசனை நடத்தினார். இது தொடர்பாக அமைச்சர் ஜெய்சங்கர் தமது டுவிட்டர் பதிவில், இந்தியா டென்மார்க் இடையேயான நல்லுறவுகளை மேம்படுத்தும் வகையில் தமது ஆலோசனை நடைபெற்றதாக குறிப்பிட்டுள்ளார். தொழில்நுட்பம், நகர்ப்புற மயமாதல், புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி, உணவு பதப்படுத்துதல் போன்ற துறைகளில் இருதரப்பு உறவுகளை மேலும் வலுப்படுத்துவது குறித்து ஆலோசிக்கப்பட்டதாக அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். வெளிநாடுகளிலிருந்து இந்தியர்களை விமானங்களில் அழைத்து வரும் வந்தே பாரத் திட்டத்தின் கீழ் தொடர்ந்து பல்வேறு நகரங்களுக்கும் விமானங்கள் வந்து சேர்ந்துள்ளன. டாக்காவிலிருந்து 169 மருத்துவ மாணவர்களுடன் புறப்பட்ட ஏர் இண்டியா விமானம் நேற்று ஸ்ரீநகர் சர்வதேச விமான நிலையம் வந்தடைந்தது. தேவையான பரிசோதனைகள், குடியுரிமை சோதனைகளுக்கு பின்னர் அவர்கள் அனைவரும் ஜம்மு காஷ்மீர் அரசு போக்குவரத்துக் கழக பேருந்துகள் மூலம் தனிமைப்படுத்தும் மையங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். டாக்காவிலிருந்து வந்துள்ள இரண்டாவது விமானம் இதுவாகும். இன்று மேலும் ஒரு விமானம் ஸ்ரீநகர் வரவிருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. முன்னதாக டாக்காவிலிருந்து மும்பைக்கு 104 இந்தியர்களுடன் ஒரு விமானம் வந்து சேர்ந்தது. இந்தியர்களை அழைத்து வர அனைத்து உதவிகளையும் மேற்கொண்ட டாக்காவில் உள்ள இந்திய தூதரகத்திற்கும் மத்திய அரசுக்கும் ஸ்ரீநகர் வந்தடைந்த மாணவர்கள் நன்றி தெரிவித்துக் கொண்டனர். இதேபோல் கண்ணூர் விமான நிலையத்திலிருந்து துபாயிலிருந்து 180 பயணிகளுடன் ஒரு விமானம் வந்தடைந்தது. இவர்கள் அனைவரும் கொச்சிக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். மஸ்கட், சிகாகோ நகரங்களிலிருந்து 2 ஏர் இண்டியா விமானங்களில் நேற்றிரவு 324 இந்தியர்கள் சென்னை வந்தனர். அவர்கள் அனைவரும் உரிய பரிசோதனைக்கு பின்னர் தனிமைப்படுத்தும் மையங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். சிலர் தனியார் விடுதிகளுக்கு அனுப்பி வைக்கப்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதேபோல் தோஹாவிலிருந்து இந்தியர்களை ஏற்றிக்கொண்டு வந்த விமானம் நேற்றிரவு திருவனந்தபுரம் வந்தடைந்தது. அனைவருக்கும் விமான நிலையத்திலேயே தேவையான பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டு 14 நாட்கள் தனிமைப்படுத்த அறிவுறுத்தப்பட்டனர். கேரள அரசை பொறுத்தவரை வெளிநாடுகளிலிருந்து வரும் அனைவரும் கண்டிப்பாக கொரோனா தொற்று தடுப்பு விதிமுறைகளை கடைபிடிக்க வேண்டும் என்று அறிவுறுத்தியுள்ளது. இதற்கிடையே சமுத்திர சேது திட்டத்தின் கீழ் கப்பல் மூலம் இந்தியர்களை அழைத்து வரும் பணிகளும் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. நேற்று INS மாகர் கப்பல் மாலத்தீவிலிருந்து கொச்சி துறைமுகத்தை வந்தடைந்தது. இந்த கப்பலில் 202 இந்தியர்கள் வந்தடைந்தனர். அவர்களில் 91 பேர் கேரளாவையும், 83 பேர் தமிழகத்தையும், எஞ்சியவர்கள் இதர மாநிலங்களையும் சேர்ந்தவர்கள். கொச்சி துறைமுகத்தில் அவர்கள் அனைவருக்கும் உடல் பரிசோதனை செய்யப்பட்டு தனிமைப்படுத்தும் மையங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். தொற்று அறிகுறிகள் இல்லாதவர்கள் தமிழ்நாடு அரசு ஏற்பாடு செய்திருந்த பேருந்துகள் மூலம் அழைத்து வரப்பட்டனர். அடுத்த 7 நாட்களில் நாடு முழுவதும் இயக்கப்படும் 15 சிறப்பு ரயில்களில் பயணம் செய்வதற்காக 1.5 லட்சம் பயணச்சீட்டுகள் முன்பதிவு செய்யப்பட்டிருப்பதாக ரயில்வேத்துறை தெரிவித்துள்ளது. 15 ரயில்கள் இரு மார்க்கங்களிலும் இயக்கப்படும் என்று ரயில்வே அறிவித்துள்ளது. தலைநகர் தில்லியிலிருந்து நேற்று 3 ரயில்கள் புறப்பட்டிருப்பதாகவும், ஏற்கனவே 5 ரயில்கள் பயணத்தை தொடங்கியிருப்பதாகவும், சுமார் 8,000 பயணிகள் சிறப்பு ரயில்கள் மூலம் பயணம் செய்திருப்பதாகவும் ரயில்வே தெரிவித்துள்ளது. கடந்த மார்ச் 25 பின்னர் நிறுத்தப்பட்டிருந்த பயணிகள் சேவை நேற்று முன்தினம் முதல் மீண்டும் தொடங்கியுள்ளது. அந்த வகையில் சிறப்பு ரயில்களாக இயக்கப்படும் இந்த ரயில்களில் இதுவரை 90,331 பேர் பயணம் செய்ய முன்பதிவு செய்திருப்பதாகவும், அடுத்த 7 நாட்களில் இந்த எண்ணிக்கை 169,000 உயரும் என்றும் ரயில்வே வெளியிட்ட தகவல் தெரிவிக்கிறது. ஊரடங்கிற்கு பின் விமான போக்குவரத்து தொடங்கும்போது மேற்கொள்ளப்பட வேண்டிய வழிமுறைகள் குறித்து மத்திய விமான போக்குவரத்து அமைச்சகம் தகவல் வெளியிட்டுள்ளது. கேபின் பேக்கேஜ் எனப்படும் மூடப்பட்ட பொருட்களை பயணிகள் எடுத்து வரக்கூடாது. கொரோனாவை அறியும் வகையில் ஆரோக்கிய சேது செயலியை கண்டிப்பாக பதிவிறக்கம் செய்திருக்க வேண்டும். விமான பயணத்திற்கு 2 மணி நேரத்திற்கு முன்பாகவே விமான நிலையங்களுக்கு வரவேண்டும் உள்ளிட்ட நெறிமுறைகளை விமான போக்குவரத்து அமைச்சகம் வெளியிட்டுள்ளது. மேலும் குறிப்பிட்ட தகவல்களை பயணிகள் தெரிவிக்கும் வகையில் படிவங்களும் வழங்கப்பட்டு பயணிகள் அதனை நிரப்பிக் கொடுக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. என்றாலும் விமான போக்குவரத்து எப்போது தொடங்கும் என்பது குறித்து எந்தவொரு தகவலும் வெளியிடப்படவில்லை.
கொரோனா பெருந்தொற்றால் எழுந்துள்ள சூழலை தொடர்ந்து சர்வதேச அளவில் போதைப் பொருள் கடத்தல் நடவடிக்கைகள் ஏற்பட வாய்ப்புள்ளதாக மத்திய புலனாய்வு அமைப்பான சிபிஐ எச்சரிக்கை விடுத்துள்ளது. இது தொடர்பாக அனைத்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேச அரசுகளுக்கு சிபிஐ அனுப்பியுள்ள எச்சரிக்கை தகவலை இந்த சூழலை பயன்படுத்தி கடத்தல்காரர்கள் தங்களது முயற்சிகளை தீவிரப்படுத்துவார்கள் என்பதால் அதனை முறியடிக்க தேவையான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளது. கார்கோ மூலமும் கப்பல்களிலும் போதைப் பொருட்களை கடத்த வாய்ப்புள்ளதாக சர்வதேச காவல்துறையான இன்டர்போலிடமிருந்து தகவல் கிடைத்திருப்பதாக சிபிஐ அனுப்பியுள்ள எச்சரிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொரோனா வைரஸ் தொற்று பரவல் அதிகம் உள்ள தமிழகம், மகாராஷ்டிரா, ராஜஸ்தான் உள்ளிட்ட மாநிலங்களுக்கு ஆய்வுக்குழுவை இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சில் அனுப்புகிறது. அதன்படி 21 மாநிலங்களில் உள்ள 69 மாவட்டங்களுக்கு சுகாதார குழுவினர் சென்று அங்குள்ள பாதிப்புகள் குறித்து ஆய்வு மேற்கொள்வார்கள் என்று ICMR தெரிவித்துள்ளது. இந்த மாவட்டங்களில் தொற்று பரவல் குறித்து மதிப்பீடு செய்து அதனை கட்டுப்படுத்த தேவையான நடவடிக்கைகள் குறித்து அந்த குழுவினர் அறிக்கை அளிப்பார்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் அனைத்து மாவட்ட ஆட்சித்தலைவர்களுடன் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி இன்று காலை ஆலோசனை நடத்தவுள்ளார். சென்னை தலைமைச் செயலகத்திலிருந்து காணொலி காட்சி மூலம் முதலமைச்சர் நடத்தவுள்ள இந்த ஆலோசனையின் போது மாநிலத்தில் கொரோனா தொற்று பாதிப்புகள் குறித்து விரிவாக கேட்டறிவார் என அரசு வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. மேலும் சென்னையில் தொடர்ந்து அதிகரித்து வரும் தொற்று பாதிப்புகள் குறித்தும் பிற மாவட்டங்களில் தொற்று தடுப்பு நடவடிக்கைகள், வெளி மாநில தொழிலாளர்களை அவர்களின் சொந்த ஊர்களுக்கு அனுப்பி வைப்பது போன்ற விஷயங்கள் குறித்தும் முதலமைச்சரின் ஆலோசனையில் இடம்பெறும் என அந்த தகவல்கள் தெரிவிக்கின்றன. கடந்த சில நாட்களுக்கு முன் கடைகள் திறப்பு மற்றும் ஊரடங்கு தளர்வுகள் அமல்படுத்தப்பட்டுள்ள நிலையில் மாநிலம் முழுவதும் தொழில் நிறுவனங்களை மீண்டும் முழுவீச்சில் திறப்பது குறித்தும் முதலமைச்சர் மாவட்ட ஆட்சித்தலைவர்களுடன் ஆலோசனை நடத்துவார் என தெரிகிறது. தமிழகத்தில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுத உள்ள அனைத்து மாணவர்களுக்கும் பேருந்து வசதிகள் செய்யப்பட உள்ளதாக மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் KA செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் கடைசி தேர்வை எழுதாத 36,842 மாணவர்களுக்கு மீண்டும் தேர்வு எழுத வாய்ப்பு அளிக்கப்பட்டுள்ளதாக கூறினார். தேர்வு அறையில் போதிய சமூக இடைவெளி விட்டு மாணவர்கள் அமர வைக்கப்படுவார்கள் என்று தெரிவித்தார். தேர்வு எழுத வரும் மாணவர்கள் முகக்கவசம் அணிந்து வர வேண்டும் என்று கூறிய அவர், பெற்றோர் அச்சப்பட தேவையில்லை என்று தெரிவித்தார். பொதுத் தேர்வை நடத்தினால் மட்டுமே மாணவர்கள் எதிர்காலத்தில் விரும்பும் கல்வியை கற்க முடியும் என்றும் அமைச்சர் செங்கோட்டையன் குறிப்பிட்டார். 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு தேர்வு எழுதுவதற்காக தேதிகள் காலையிலே அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதேபோல் 11ஆம் வகுப்பிலேயே 26ஆம் தேதி என்று ஒத்திவைக்கப்பட்டிருக்கிற அதற்கும் 2ஆம் தேதி என்று தேர்வுகள் எழுதுவதற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. 4ஆம் தேதி ஜூன் 4ஆம் தேதி என்று நடைபெறும். இந்த மாணவர்களை பொறுத்தவரையிலும் பள்ளிக்கு வருகின்ற மாணவர்கள் எந்த பகுதியில் இருந்தாலும் அவர்களை அழைத்து வருவதற்கு மீண்டும் தேர்வு எழுதியதற்கு பிறகு அவர்களை அந்த பகுதிக்கு எடுத்துச் செல்வதற்கும் பேருந்துகள் வசதிகள் செய்யப்பட்டிருக்கிறது. வருகின்ற மாணவர்கள் அனைவரும் முகக்கவசம் அணிந்து மாஸ்க் இங்கே இருக்கின்றவர்கள் அணிந்து கொண்டுதான் இங்கே தேர்வுக்கு வர வேண்டும் என்ற வேண்டுகோளையும் நான் இந்த நேரத்தில் வைக்க கடமைப்பட்டிருக்கிறேன். விழுப்புரம் அருகே எரித்து கொல்லப்பட்ட சிறுமியின் குடும்பத்தினருக்கு தமிழக அரசின் சார்பில் முதலமைச்சர் பொது நிவாரண நிதியிலிருந்து 5 லட்சம் ரூபாய் வழங்கப்பட்டது. திருவண்ணைநல்லூர் அருகே சிறுமதுரை கிராமத்தைச் சேர்ந்த சிறுமி எரித்துக் கொல்லப்பட்டதை அடுத்து சிறுமியின் குடும்பத்தினருக்கு நிவாரணத் தொகை வழங்கப்படும் என்று முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்திருந்தார். இதையடுத்து விழுப்புரம் ஆட்சியர் அலுவலகத்தில் இச்சிறுமியின் பெற்றோரிடம் மாநில சட்டத்துறை அமைச்சர் CV சண்முகம் 5 லட்சம் ரூபாய்க்கான காசோலையை வழங்கினார்.
தூத்துக்குடி மாவட்டத்தில் பணியாற்றி வரும் 8,700 வெளி மாநில தொழிலாளர்களில் 4,107 பேர் தங்கள் சொந்த மாநிலங்களுக்கு செல்ல விருப்பம் தெரிவித்துள்ளதன் அடிப்படையில் அவர்கள் அனைவரையும் அங்கு அனுப்பி வைக்கும் நடவடிக்கைகள் தொடங்கியுள்ளன. முதல்கட்டமாக பீகார் மாநிலத்தைச் சேர்ந்த 265 தொழிலாளர்கள் நேற்று அனுப்பி வைக்கப்பட்டனர். இதுகுறித்து செய்தியாளரிடம் பேசிய மாவட்ட ஆட்சியர் சந்தீப் நந்தூரி, தூத்துக்குடியிலிருந்து 10 பேருந்துகளில் திருநெல்வேலிக்கு அனுப்பி வைக்கப்பட்டு அங்கிருந்து ரயில் மூலம் பீகார் மாநிலம் செல்லவுள்ளதாக கூறினார். ஜார்க்கண்ட் மாநிலத்திலிருந்து 135 பேரும் உத்தரப்பிரதேச மாநிலத்திற்கு 240 பேரும் இன்று அனுப்பி வைக்கப்படுவதாக தெரிவித்தார். சென்னை உள்ளிட்ட பகுதிகளிலிருந்து வந்தவர்களில் மேலும் 3 பேருக்கு நோய் தொற்று காணப்பட்டதை அடுத்து மாவட்டத்தில் 13 பகுதிகளில் கட்டுப்படுத்தப்பட்ட பகுதிகளாக மாற்றப்பட்டுள்ளது என்றும் அவர் கூறினார். இந்தியாவில் கோவிட் 19 தொற்றால் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை 70,756 உயர்ந்துள்ளது. மகாராஷ்டிராவில் அதிகபட்சமாக 23,000 மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டு 868 பேர் உயிரிழந்தனர். நாடு முழுவதும் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளோர் எண்ணிக்கை 70,756 அதிகரித்துள்ளது. 22,455 பேர் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர். நேற்று வரை 2,293 பேர் உயிரிழந்திருப்பதாக மத்திய சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. நாட்டிலேயே அதிகபட்சமாக மகாராஷ்டிராவில் 23,401 பேர் தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளனர். 4,786 பேர் குணமடைந்துள்ளனர். இந்த மாநிலத்தில் 868 பேர் உயிரிழந்துள்ளனர். தில்லியில் 7,233 பேர் பாதிக்கப்பட்டு 2,129 பேர் குணமடைந்துள்ளனர். 73 பேர் உயிரிழந்தனர். ஆந்திர பிரதேசத்தில் 2,018 பேர் பாதிக்கப்பட்டு 925 பேர் குணமடைந்துள்ளனர். 45 பேர் உயிரிழந்தனர். குஜராத்தில் 8,541 பேர் பாதிக்கப்பட்டு 2,780 பேர் குணமடைந்துள்ளனர். உயிரிழப்பு 513 உள்ளது. மத்திய பிரதேசத்தில் 3,785 பேர் பாதிக்கப்பட்டு 1,747 பேர் குணமடைந்தனர். 221 பேர் உயிரிழந்துள்ளனர். ராஜஸ்தானில் 3,988 பேர் பாதிக்கப்பட்டு 2,264 பேர் குணமடைந்துள்ளனர். 113 பேர் உயிரிழந்தனர். மேற்கு வங்கத்தில் 2,063 பேர் பாதிக்கப்பட்டு 499 பேர் குணமடைந்துள்ளனர். அங்கு 190 பேர் உயிரிழந்துள்ளனர். உத்தரப்பிரதேசத்தில் 3,573 பேர் பாதிக்கப்பட்டு 1,758 பேர் குணமடைந்துள்ளனர். 80 பேர் உயிரிழந்துள்ளனர். தமிழகத்தை பொறுத்தவரை நேற்று ஒரே நாளில் புதிதாக 716 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை தெரிவித்துள்ளது. இதையடுத்து மாநிலத்தில் இதுவரை கொரோனாவால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 8,718 உயர்ந்துள்ளது. உயிரிழப்பை பொறுத்தவரை 61 பேர் உயிரிழந்திருப்பதாக சுகாதாரத்துறை மேலும் தெரிவித்துள்ளது. இதுவரை 2,134 பேர் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர். சென்னையில் நேற்று மட்டும் அதிகபட்சமாக 510 பேருக்கு நோய் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. அதற்கு அடுத்தபடியாக அரியலூரில் 36 பேருக்கு கொரோனா பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. சென்னை உயர்நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கும் டாஸ்மாக் வழக்குகளை தலைமை நீதிபதி தலைமையிலான 3 நீதிபதிகள் கொண்ட அமர்வு விசாரிக்கும் என்று உயர்நீதிமன்ற பதிவுத்துறை அறிவித்துள்ளது. இது தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்ற நீதித்துறை பதிவாளர் வெளியிட்டுள்ள அறிவிப்பில், சென்னை உயர்நீதிமன்றம் மற்றும் உயர்நீதிமன்ற மதுரை கிளை ஆகியவற்றில் நிலுவையில் உள்ள டாஸ்மாக் தொடர்பான வழக்குகளை விசாரிக்கும் அமர்வில் தலைமை நீதிபதி ஏ.பி. சாஹி, நீதிபதிகள் வினித் கோத்தாரி, பி என் பிரகாஷ் ஆகியோர் இடம்பெறுவார்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இவ்வழக்குகள் நாளை முதல் விசாரிக்கப்படும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. சர்வதேச அளவில் கடந்த 5 மாதங்களாக அச்சுறுத்தி கொண்டிருக்கும் கோவிட் 19 தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 43,37,000 தாண்டியது. இதில் 2,92,000 மேற்பட்டோர் இதுவரை உயிரிழந்தனர். எனினும் குணமடைந்தவர்களின் எண்ணிக்கை 15,96,000 தாண்டியது.
அமெரிக்காவில் கோவிட் 19 தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை நாள்தோறும் அதிகரித்து வருகிறது. கடந்த 24 மணி நேரத்தில் 1500 மேற்பட்டோர் அந்நாட்டில் உயிரிழந்தனர். இதுவரை 14,08,000 மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டு 83,300 பேர் உயிரிழந்தனர். இங்கிலாந்தில் 2,26,400 பேர் பாதிக்கப்பட்டு 32,600 மேற்பட்டோர் உயிரிழந்தனர். இத்தாலியில் 221,200 பேர் பாதிக்கப்பட்டு 30,900 பேர் உயிரிழந்தனர். 109,000 பேர் குணமடைந்துள்ளனர். ஸ்பெயின் மற்றும் பிரான்ஸ் நாடுகளில் 26,900 பேர் உயிரிழந்தனர். பிரேசிலில் 12,400 பேரும், பெல்ஜியத்தில் 8,700 பேரும், ஜெர்மனியில் 7,700 பேரும், ஈரானில் 6,700 பேரும் உயிரிழந்தனர். பாகிஸ்தானில் 724 பேரும், பங்களாதேஷில் 250 பேரும், ஆப்கானிஸ்தானில் 127 பேரும், இலங்கையில் 9 பேரும் கோவிட் 19 தொற்றால் உயிரிழந்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இனி தொடர்வது நாளிதழ்களில் இன்று. இயல்பு வாழ்க்கை திரும்பிய பிறகே 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வை நடத்த வேண்டும். தமிழக அரசுக்கு திமுக தலைவர் மு க ஸ்டாலின் வலியுறுத்தல். தினத்தந்தி. வீடியோ குரல் பதிவு வடிவில் பாடங்களை தயாரிக்கும் ஆசிரியர்களுக்கு பாராட்டு சான்றிதழ். தமிழ்நாடு கல்வியியல் பல்கலைக்கழகம் அறிவிப்பு. தினமணி. ஊரடங்கு தளர்வு சில நாடுகளில் கண்மூடித்தனமாக அறிவிக்கப்படுகிறது. உலக சுகாதார நிறுவன அதிகாரி எச்சரிக்கை. தினமலர். கொரோனா தொற்று நோயை குணப்படுத்த சித்த மருந்தை பயன்படுத்துவது குறித்து நிபுணர் குழு பரிசீலிக்க வேண்டும். மத்திய மாநில அரசுகளுக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவு. தினகரன். ஆரோக்கிய சேது செயலியின் தகவலை முறைகேடாக பயன்படுத்தினால் சிறை தண்டனை. புதிய விதிமுறைகளை வெளியிட்டது மத்திய அரசு. இந்து தமிழ் திசை. மீண்டும் தலைப்புச் செய்திகள். கொரோனா தொற்றால் ஏற்பட்டுள்ள பொருளாதார பாதிப்புகளை மீட்டெடுக்க 20,00,000 கோடி ரூபாயில் சிறப்பு திட்டம். பிரதமர் நரேந்திர மோடி அறிவிப்பு. 4ஆம் கட்ட ஊரடங்கு பற்றிய அறிவிப்பு 18ஆம் தேதிக்கு முன் வெளியிடப்படும் எனவும் தகவல். ஊரடங்கால் பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களுடன் பேசுவதற்கு வாய்ப்பு கிடைத்துள்ளது. குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு. சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள் உள்ளூர் கச்சா பொருட்களை உபயோகிக்க முன்வர வேண்டும். மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி வலியுறுத்தல். அடுத்த 7 நாட்களில் சிறப்பு ரயில்களில் பயணம் செய்ய 1.5 லட்சம் பேர் முன்பதிவு. ரயில்வே துறை அறிவிப்பு. நாடு தழுவிய ஊரடங்கு வரும் 17ஆம் தேதி முடிவடைய உள்ள நிலையில் மாவட்ட ஆட்சித்தலைவர்களுடன் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி இன்று ஆலோசனை. உலக அளவில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 43 லட்சத்தை தாண்டியது. 16 லட்சம் பேர் குணமடைந்துள்ளனர். பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், ட்விட்டரில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் @DDNews சென்னை என்ற பக்கத்திலும் காணலாம். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் செய்திகள் 11 மணிக்கு. வணக்கம்.